எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசுல உதவியாளர் பதவிக்கான மறு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கட்டணங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை செய்வது மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல முழுவதும் பார்க்க போறோம். சோ இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். வாங்க நாம தற்பொழுது வீடியோக்குள் போகலாம். சோ பாத்தீங்கன்னா, உதவியால் பதவி பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம், அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க முறை பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும், ஆஃப்லைன் எல்லாம் கிடையாது. தபால் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது, ஒன்லி ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். சோ வீட்டில் இருந்தபடியே பாத்தீங்கன்னா மொபைல் மூலம் விண்ணப்பிக்கலாம். சோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 20/4/2020. சோ பாத்தீங்கன்னா 119 கட்டணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. சோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சோ அதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சோ வாங்க நாம பார்க்கலாம். சோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்திலிருந்து இதற்கான மறு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ இதற்கு முடிய பாத்தீங்கன்னா இதற்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்கு கொடுத்திருந்தாங்கன்னா 1/4/2020 வந்து கொடுத்திருந்தாங்க. சோ தற்பொழுது பாத்தீங்கன்னா தேதி நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. சோ எதுவரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 20/4/2020. சோ எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 119 கடிதங்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ நம்ம ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வைஸா ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். சோ பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட மத்திய குடூர் வங்கியில் பார்த்தீங்கன்னா உதவியாளர் போஸ்டிங் வந்து கால்பூர் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 112 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான இணையதளத்தினுடைய முகவரி பார்த்தீங்கன்னா www.trbdharmapuri.net. ஸோ இந்த இணையதளத்தை சேர்ந்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பள விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தருமபுரி நகர கூட்டுறவு வங்கியில உதவியாளர் போஸ்டிங் வந்து கால்பூர் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 11,900 32,450. ஸோ இந்த இரண்டு நோட்டிபிகேஷன் பொதுவான தகவல்கள் நம்ம பார்ப்போம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/1/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருந்ததியார், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள், வயது வரம்பு இல்லை, நோ ஏஜ் லிமிட். இதர வகுப்பினர் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதர வகுப்பினை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் பார்த்தீங்கன்னா 48 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பிற வகுப்பினை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா 40 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடித்திருக்கணும் மற்றும் கூட்டுறவு பயிற்சி. அதுக்கப்புறம் கூட்டுறவு பயிற்சிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பட்டப்படிப்புலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற பட்டப்படிப்பில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடித்திருந்தால் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கூட்டுறவு பயிற்சி முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? கூட்டுறவு பயிற்சிக்கு பதிலாக ஒரு சில பட்டப்படிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கள் கொடுத்து ஏதாவது பட்டப்படிப்பு நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் கூட்டுறவு பயிற்சி பயின்று வரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பள்ளி இறுதி வகுப்பு அல்லது மேல்நிலை படிப்பு அல்லது பட்டப்படிப்பின் போது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கணினி பயன்பாட்டில் பார்த்தீங்கன்னா அடிப்படை அறிவு பெற்றிருத்தல் வேண்டும். விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து பிரிவும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது. ஸோ அவர்களுக்கு ஃப்ரீதான். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 250 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மெத்தட்லையும் செலுத்தலாம், ஆன்லைன் மெத்தட்லையும் செலுத்தலாம். ஸோ இது உங்களுடைய விருப்பம் தான். அதுக்கடுத்தாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஏற்கனவே 9/8/2019 முதல் 16/9/2019 வரையிலான தேதிகளில் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் விண்ணப்ப கடன் ரசீது எண்ணை மீண்டும் ஒருமுறை பயன்படுத்தி விண்ணப்பித்துக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே 9/8/2019 முதல் 16/9/2019 வரையிலான தேதிகளில் விண்ணப்பித்தவர்கள் தற்போது மீண்டும் விண்ணப்பித்தால் மட்டுமே அவர்களது விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. அவர்களது பழைய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா எக்காரணத்துக்கொண்டும் பரிசீலனை எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாதுன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்கிறாங்க. அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்காவிட்டால் ஏற்கனவே செலுத்திய பணம் வந்து திருப்பி அளிக்கப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க.
செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு. சில பேற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தரவரிசை தயாரிக்கப்பட்டு அரசணிப்படியான இடஒதுக்கீடு இனசூழ்ச்சி முறை ஆகியவற்றை பார்த்தீங்கன்னா சங்கத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும். இந்த இரண்டு நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். டவுன்லோட் செய்துள்ள படிச்சு பார்த்துங்க. வேறு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.